நாடாளுமன்றத்திற்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு. ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் என்பதால் தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்ள 45 நாட்கள் காத்திருக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுடன் விலவங்கோடு சட்டமன்றத்திற்கும் ஏப்ரல் 19ஆம் இடைத்தேர்தல். திருக்கோவிலூர் தொகுதிக்கும் தேர்தல் என அறிவிப்பு வெளியானதால் சர்ச்சை. அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல். ஆந்திரா சட்டப்பேரவைக்கு மே 13ஆம் தேதி ஒரே கட்ட தேர்தல். ஒடிசா சட்டப்பேரவைக்கு 4 கட்டங்களாக தேர்தல். மே 13 முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை அணுக ஓபிஎஸ் தரப்புக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆணையத்திற்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கடிதம். விஸ்வகுரு என்று மார்த்தட்டி கொள்ளும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சினையில் மௌனம் சாதிப்பது ஏன்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. மக்களவை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பு. இறுதி செய்வதற்காக டெல்லியில் 19ஆம் தேதி காங்கிரஸ் காரிய கமிட்டி கூடுகிறது. பல நாடுகள் ஆச்சரியப்படும் வகையில் இந்தியா தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடைந்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். மாநில கல்விக் கொள்கையின்படியே தமிழகத்தில் கல்வி திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. அதிமுக தேமுதிக இடையே மீண்டும் இன்று மாலை பேச்சுவார்த்தை என தகவல். யூக செய்திகளை நம்ப வேண்டாம் என பிரேமலதா வேண்டுகோள்.